வெல்கம் டு தமிழ் டேஸ்டி ஃபுட். இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி தக்காளி சாதம். செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். வெள்ளாரி வெங்காயம் சின்ன வெள்ளாரி ரெண்டு கட் பண்ணி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா ஒரே பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன். அஞ்சாறு பல் பூண்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான மல்லித்தலை, இஞ்சி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன், ஆப்ஷனல் தான் அது, தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி நாலு தக்காளி, பெரிய தக்காளி சுடுதண்ணியில் போட்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் புளி பேஸ்ட் போட்டிருக்கேன். கடுகு, உளுந்து பருப்பு, வெந்தயம், ஜீரகம், கொஞ்சம் தாளிக்கிறக்கு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன், மிளகாத்தூள் அரை முக்கால் டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சாதத்தில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நான் இரும்பு வாணலியை அடுப்பில் வச்சு அந்த ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் கடலை எண்ணெயும் ஊற்றிருக்கேன். ஆயில் காஞ்சிருச்சு. இதில் வந்து இந்த கடுகு, வெந்தயம், உளுந்து, ஜீரகம் எடுத்து வச்சுருந்ததை போட்டுக்கலாம். இதோட இந்த பல்லாரி வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு இதையும் சேர்த்துடலாம். இதோட கொஞ்சம் எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மல்லி இலையும் சேர்த்துடலாம். இந்த நாலு தக்காளியை சுடுதண்ணியில் போட்டு தோல் உரிச்சு வச்சிருந்த தக்காளியை நான் மிக்சியில் அடிச்சிருக்கேன். கூடவே புளி பேஸ்ட் கொஞ்சம் போட்டிருந்தேன், அதையும் சேர்த்து அடிச்சிட்டேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த எடுத்து வச்சிருந்த மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா கொதி வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி வேகட்டும். அதுக்கப்புறம் சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா வணங்கி வெந்து நல்லா தண்ணி வற்றி குறுகிடுச்சு. இதோட நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். நாம் வந்து இந்த இரும்பு சட்டியில் செய்கிறதுனால நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது, அயன் டெஃபிஷியன்சியே வராது. நாம் இனிமேல் செய்கிறது எல்லாமே இந்த மாதிரி வாணலியில் செஞ்சால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ சாதத்தை சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சாதத்தை போட்டு கிளறிட்டேன். கிளறிக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச டொமேட்டோ ரைஸ் சரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து அவசரமாக நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்தாலோ இல்லை ஏதாவது லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு, இப்போ பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு, வீட்டில் ஏதாவது அர்ஜெண்டாக எமர்ஜென்சியாக செய்கிறதுக்கு ஈஸியாக செய்யக்கூடியது. சாப்பாடு மட்டும் ரெடியாக இருந்ததுன்னா சீக்கிரமாக தாளித்து செஞ்சிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.